Hello viewers, I am Aitli. In 12th maths, complex numbers, example 2.20, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Show that modulus z plus 2 minus i less than 2 represent the interior points of a circle. Find the center and the radius. என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. Z plus 2 minus i less than 2 வந்து less than 2 அப்படின்றது உள்ள லையாகும், அந்த சர்க்கிள்குள்ள இந்த பாயிண்ட் இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. நம்மளுக்கு சாதாரணமாக என்ன தெரியும், ஒரு சர்க்கிள்னா z minus z naught is equal to r னு தெரியும். ஸோ ஃபைண்ட் இட் சென்டர் அந்த ரேடியஸ்னு வேறு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சம்ம நான் ஈக்குவல் டு போட்டு எழுதிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், z minus மைனஸ் இல்லை, இங்கே இருக்கிறது கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறேன். 2 மைனஸ் ஐ, இது வந்து லெஸ் தென்க்கு பதிலாக ஈக்குவல் டு ஆர்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு ஆருக்கு பதில் ஈக்குவல் டு 2 எழுதிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே மைனஸ் சைன் வேணும், அதனால் இதுலேருந்து காமனாக நான் மைனஸ் சைன் எடுக்கிறேன். அப்படி எடுத்தனா z மைனஸ் 2 ப்ளஸ் ஐ ஆயிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஐ ஆகிடும். மாடுலஸ் ஈக்குவல் டு 2. இப்படி இருந்தால் இதில் என்னது, இது வந்து சென்டரு, இது வந்து ரேடியஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு மாடுலஸ்க்கு உள்ள z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர் ஆர்ந்தால் இது சென்டர், இது ரேடியஸ். ஸோ சென்டர்னு பார்த்தீங்கன்னா இது, ரேடியஸ்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இப்போ பாயிண்ட்ஸில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், சென்டர் எப்படி எழுதுவோம்? இது இந்த ஃபார்முக்கு வந்துருச்சுனாலே இது வந்து ஒரு சர்க்கிள் தான், சர்க்கிளோட ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இது சர்க்கிளோட சென்டர் பார்த்திங்கன்னா மைனஸ் 2, 1. இதை ரியல் பார்ட் வந்து பாயிண்ட்ஸில் எழுத முடியும். ஸோ ரியல் பார்ட்டு கமா இமேஜினரி பார்ட்னு எழுத முடியும். இதில் ரேடியஸ் பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து 2. இப்போது பாயிண்ட்ஸ் வந்து -2, 1, ரேடியஸ் 2னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 தெரியும். ரேடியஸ்ன்றது இதுலேருந்து இதுக்குள்ளே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வந்து இந்த மாடுலஸ் வந்து லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 2னா என்னது, 2 விட கம்மியாக இருக்குது. 2 விட கம்மியாக இருந்தாலே இது வந்து கண்டிப்பாக எங்கே இருக்கும், எங்கே வேணால் இந்த இடத்துல எங்கே வேணால் இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்சைட் த சர்க்கிள் தான் இருக்கும். ஏன்னா 2 விட கம்மியாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டு கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இன்சைட் த சர்க்கிளாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட் த இன்டீரியர் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. தேஃபோ போட்டு, ஏன்னா ரேடியஸ் 2னா 2 விட கம்மியாக, 2 விட ஜாஸ்தியாக இருந்தால் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2 இருந்தால் சர்க்கிளில் தான், ஆன் த சர்க்கிளில் தான் அது லை ஆகும். ஸோ பெருசு அப்படின்னா வெளியே போயிடும், எக்ஸ்டீரியர் ஆகிடும். இன்டீரியர்னால் 2 விட கம்மியாக இருந்தால் இன்டீரியராக தான் இருக்கும். தேஃபோ மாடுலஸ் z ப்ளஸ் 2 மைனஸ் ஐ லெஸ் தென் 2 லைஸ் இன்டீரியர் பாயிண்ட், இஸ் தி இன்டீரியர் பாயிண்ட் எழுதலாம், இஸ் தி இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள். அதோட சென்டரும் அதோட ரேடியஸும் நம்ம எழுதியிருக்கோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.